வணக்கம், வெல்கம் டு என்எஸ்சி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமாடிட்டி ப்ராடக்ட்ஸில் ட்ரேட் பண்ணி எப்படி வந்து ஈவினிங்கில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், ஸோ அதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஈவினிங் வந்து என்ன மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம், மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்தால் நம்ம நெக்ஸ்ட் மூவ் எப்படி பண்ணலாம், நம்ம வச்சுருக்க பொசிஷன் எந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஓனாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கு நான் ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 4152 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு, 156 ரேஞ்சில். 156 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸ்லேயே தான் வந்துச்சு மார்க்கெட்டு. ஒரு 12 o'clock வரைக்கும் மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் கிடையாது, ஒரு சைட்வேஸில் தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆஃப்டர் 12 தான் வந்து. ஸோ 12 p.m. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே ஃபுல் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆனால் ஃபுல்லாக டவுன் வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 2 o'clock அப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரி மோட் மாதிரி நடக்குது. ஆனால் அதுக்காண்டி இது உடனே பை ட்ரெண்ட் மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் அது ட்ரெண்டெலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. இப்போதைக்கு இருக்க வியூ படி ஒரு சின்ன பை டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருக்க வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து போகிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா லோ சைடு தான் வந்து இருக்குது. மேலே பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4150 இந்த ரேஞ்சு தான், இன்னும் 10 points மேலே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் இந்த ரேஞ்சு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் இப்போ செக் பண்ணாலே தெரியும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூராக வந்து இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு காலையில் அமைஞ்சிச்சு. அதனால தான் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட்டே பண்ண முடியாமல் கடைசியில் 12 p.m. அப்புறமா கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. அகெயின் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வந்து ட்ரை பண்ணாலும் இந்த 4150 ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டால் மேலே வர முடியாது, கீழே தான் வந்து போகும். ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 4130 இந்த 120 125, இந்த 5 points இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்குரிய ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே போக ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? இல்லாட்டி 8 o'clock வரைக்கும் இப்படி சைட்வேஸ்லேயே கூட மூவ் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து மேலேயா கீழேயான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து காப்பரில் பார்க்கலாம். காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 438.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்துச்சு. ஒரு 11 o'clock கிட்ட மட்டும் ஒரே ஒரு ஸ்பைக் வந்துச்சு, ஆனால் அதுவும் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் ஆஃப்டர் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து 2 o'clock வரைக்கும் ஒரு டவுனில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் ஃபார்ம் ஆகலை. 438 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு வந்து ஒரு மேலே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணால் கூட தெரியும் இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்னிங் மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கீழே உழப்புறதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சு தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக வந்து அமையும் காப்பருக்கு. கீழே டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து மாறுச்சு, ஒரு யூ-டர்ன் மாதிரி மாறுச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது 436.50. ஸோ இந்த 436.50 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லிங் வந்து போகும். அதே மேலே பையிங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 438 இந்த ரேஞ்சு. ஸோ இங்கனக்குள்ள பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி மார்க்கெட் வந்து கீழே இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு.
ஆனால் அது அகெயின் ரெக்கவர் ஆகி அப்படியே ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்து வந்துருச்சு. எங்கிட்டும் வந்து பெருசாக போகல, கீழே மட்டும் லைட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் கிட்ட போக ட்ரை பண்ணுச்சு. ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை இன்றைக்கி ஜிங்கில் வந்து. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 200 ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து எதுவும் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்லலை இன்னும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 200.50, இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. காலிலேருந்து காலைல ஓப்பனிங்லேயும் டவுன் ஆச்சு, அடுத்து மறுபடியும் இப்போ ரெக்கவர் பண்ணி மேலே அப் ட்ரெண்டாக மாறக்கு ட்ரை பண்ணிச்சு. அங்கேயும் வந்து இந்த 200.50 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு தான் வந்து இடிக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜிங்கை மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 199.50 மார்க்கெட் கீழே வரையில் இந்த 199.50 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து ஜிங்க்கை கீழே போடாமல் ரெண்டு தடவை தடுத்துச்சு மார்னிங்கில். ஸோ இப்போயும் வந்து அதே ரேஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இந்த 199.50 இங்கனக்குள்ளக்க தான் வந்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் வந்து ஜிங்க் வந்து கீழே வந்து வரும், இல்லாட்டி இப்போ இருக்க வியூ படி ஜிங்க் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நன்றி.